அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இன்றைய தினம் வியாழக்கிழமை. வியாழக்கிழமை அப்படின்னாலே நம்ம வழிபட வேண்டிய முக்கியமான ஒரு தெய்வம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குபேர கடவுள் தாங்க. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மாலை நேரத்தில் அந்த குபேர காலத்தில் 5:30 to 8:30 வரைக்கும் நிறைய பேர் குபேர பூஜை செய்வாங்க. அல்லது குபேர விளக்கு அப்படிங்கிற ஒரு எளிய தீபத்தை அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி படத்திற்கு முன்போ சிலைக்கு முன்போ ஏற்றி வைத்து குபேரரையும் மகாலட்சுமி தாயாரையும் ஒன்று சேர வணங்குவாங்க. என்னதான் நம்ம செல்வத்துக்கு அதிபதி மகாலட்சுமி தாயார் அப்படின்னு சொன்னாலும் அவங்கள நம்ம வழிபாடு செய்தாலும் குபேரரோட அருளும் நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கும் பரிபூர்ணமாக வேண்டும். அதனால தான் நம்ம பார்த்து பார்த்து நம்ம வீட்டில் குபேரருக்கு பிடித்த பொருள்லாம் வைக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த வரிசையில் நம்மளுடைய சேனலில் பல பதிவுகளில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5:30 to 8:30 வரைக்கும் அந்த 3 மணி நேரத்தில் உங்களுக்கு எந்த நேரம் சௌகரியப்படுதோ அந்த நேரத்தில் சில்லறை காசுகளோட சத்தம் உங்கள் வீடு முழுவதும் கேட்குற மாதிரி நீங்கள் செய்யுங்க. எப்படியும் நம்ம எல்லார் வீட்லேயுமே 108 காசுகள் இருக்கும். அது நீங்கள் 5 ரூபாய் நாணயமாகவோ அல்லது 1 ரூபாய் நாணயமாகவோ அல்லது இப்போ கடைகளில் விற்கிறாங்க பிராஸ் காயின்ஸு குபேரரோட படம் போட்டு அந்த காசுகளாக இருந்தாலும் சரி, அந்த உலோக காசுகளில் வந்து நம்ம சத்தம் எழுப்பணும். நம்ம கையிலால் சத்தம் எழுப்புவது, அந்த சத்தத்தை வந்து குபேரர் கேட்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. எந்த இடத்துலலாம் அந்த சத்தம் அந்த ஒலி கேட்கிறதோ அந்த இடத்துல லக்ஷ்மி கடாட்சம் அப்படிங்கிறது எழுந்தருளும். அதனால் ஒரு தீபம் மட்டும் நீங்கள் ஏற்றி வைங்க. நீங்கள் சுத்தபத்தமாக இருக்கிறீங்க, அசைவம்லாம் நம்ம இன்றைக்கி சாப்பிடலைனா ஒரு 10 நிமிஷம் செலவு பண்ணி வெறும் அந்த சில்லற காசுகளில் அந்த ஒளியை எழுப்புங்க. அதுவே வந்து ஒரு சௌபாக்கியங்களை சகல ஐஸ்வர்யங்களை நம்ம வீட்டில் கொண்டு வரும். பூஜை அறைன்னு மட்டும் இல்லாமல் உங்கள் சமையலறை, ஹாலு, பெட்ரூமு எல்லா இடத்துலையும் அந்த சத்தம் வந்து நல்லா கேட்குற மாதிரி நீங்கள் வந்து ஒளி எழுப்புங்க. கீழே வந்து ஒரு உலோகத்திலான பாத்திரம் வந்து வச்சுக்கோங்க, பிராஸு கிண்ணம் அதை மாதிரி வச்சுக்கோங்க. அதை மாதிரி வச்சுட்டு நீங்கள் தொடர்ந்து எல்லா வியாழக்கிழமையும் செஞ்சு பாருங்கள். நீங்கள் உங்கள் பசங்களை செய்ய சொன்னாங்க கூட அவங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக அந்த சில்லற காசில் வந்து ஒளி எழுப்புவாங்க. அடுத்து இது நெல்லிக்கனி தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது நல்லது. நான் வந்து இப்போ எளிய சில விஷயங்களை உங்ககிட்ட சொல்கிறேன். முக்கியமான விஷயம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். ஏன்னா குபேரர் தான் வந்து செல்வத்தெல்லாம் இழந்துட்டு நின்னப்ப சிவபெருமானின் அறிவுரைப்படி அவர் வந்து நெல்லி மரங்களை தான் வளர்த்தாராம். அந்த மரங்களை வளர்த்ததுக்கப்புறம் அந்த நெல்லி மரங்கள் எப்படி வந்து செழிப்பாக வளர்ந்ததோ அதே மாதிரியே அவருடைய செல்வ நிலை ரொம்ப செல்வ செழிப்போடு திரும்பி வந்தது அப்படின்னு சொல்லப்படுது. அதனால தான் அவருக்கு பிடித்த நெல்லிக்காய் ஊறுகாய்களை நம்ம வீட்டில் எப்பொழுதும் வச்சிருப்பது நல்லது. நிறைய பேர் வந்து கிண்டல் பண்ணுவாங்க, ஊறுகாய் வச்சா பணம் வந்துருமா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாதுங்க. சில விஷயங்கள் பல காலமாக நம்பப்பட்டு வருகின்றது. அதனால் நம்ம கொஞ்சமாக அதை வாங்கி வைக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. அதனால் ஊறுகாய் எப்பொழுதும் உங்கள் வீட்டில் இருப்பது மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் ஏற்கனவே பல பதிவுகளில் ஒரு பதிவுகளில் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன், பட் அது தெரியாதவங்களுக்கு இது வந்து பயனுள்ளதாக இருக்கும். அவருடைய ஜாதகத்தை நம்மளுடைய பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்வது அப்படிங்கிறது நல்லது. ஏன்னா குபேரர் ஜாதகம் வந்து நமக்கு செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு ஜாதகம். அந்த ஜாதகத்தை இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வந்து எய்தர் அதை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம், இல்லை நீங்களே வந்து கட்டம் வரைந்து பச்சை நிற ஸ்கெட்சோ அல்லது மார்க்கரோ பேப்பரில் ஒரு A4 ஷீட்டில் பிக்சர்ஸ் வரைந்து அதை வந்து நம்ம ஒட்டி வச்சுக்கிட்டு நீங்கள் எப்பெல்லாம் குபேரர் பூஜை செய்கிறீங்களோ மனை போட்டு குபேரர் நம்பல் அந்த நம்பர்லாம் எழுதுவீங்கல்ல, அதெல்லாம் எழுதும்போது இந்த ஜாதகத்துக்கும் மஞ்சள் குங்குமம் வைத்து பூவெல்லாம் வச்சு நம்ம அர்ச்சனை செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்மளால் முடிஞ்ச சில எளிய விஷயங்கள் அந்த நாளுக்கு செய்யும் பொழுது நிச்சயமாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அதற்கான பலனை நம்ம அடைந்தே தீருவோம். ஒன்று நம்ம வாழ்நாளில் நம்ம அடைவோம், அல்லது நம்முடைய பிள்ளைகள் அதனுடைய பலனை நிச்சயமாக அடைவார்கள். அதனால் எதுவுமே வீணாக போகாது. நீங்கள் வந்து அந்த ஜாதகத்தை இப்போ பாருங்கள், உங்களுக்கு எப்படி சௌகரியமோ நீங்கள் கூகுளில் கூட குபேரர் ஜாதகம்னு இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் பிரிண்ட் அவுட்டும் எடுத்துக்கலாங்க. இப்போ நீங்கள் பார்க்கறது தாங்க குபேரரோட ஜாதகம். நீங்கள் எப்போ பூஜை பண்ணாலும், குபேரர் பூஜையோ அல்லது லக்ஷ்மி குபேர பூஜையோ அல்லது வெள்ளிக்கிழமை நீங்கள் மகாலட்சுமி பூஜை பண்ணாலும் இந்த ஜாதகத்தை உங்கள் பூஜை அறையில் வைத்து நீங்கள் வந்து பூஜை பண்ணுங்கள். மஞ்சள் குங்குமம் வைங்க, 4 கார்னரில் வைக்கலாம் அல்லது நடுவில் வச்சுட்டு நீங்கள் லேமினேஷன் பண்ணணும்னா கூட நீங்கள் பண்ணிக்கலாம், அது நம்மளோட விருப்பம்.
அவங்கவுங்க வசதிக்கேற்ப பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நான் வந்து கோலமாவிலே வரைவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒவ்வொரு வாரமும் எப்போ செய்கிறீங்களோ அப்போ நீங்கள் கோலமாவில் கூட இதை நீங்கள் சாக் பீஸ்லேயோ கோலமாவிலையோ வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிக்கிட்டு நீங்கள் பூஜை பண்ணுங்கள். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற விஷயம் வந்து 5 ரூபாய் சில்லற காசு இருக்குது இல்லையா. இந்த 5 அப்படிங்கிற எண்ணும் குபேரருக்கும் நிறைய சம்பந்தம் உண்டு. நீங்கள் வேணால் எந்த கண்ட்ரியில் அந்த 5 ரூபி கரன்சியை பார்த்தீங்கனாலும் அது வந்து பச்சை நிறத்தில் தான் இருக்கும். ஏன்னா பச்சை நிறம் செல்வ செழிப்பை குறிக்கும். பச்சை அப்படின்னு வந்து குபேரருக்கு உரிய நிறமாக கருதப்படுது. அதனால் அந்த ஒரே ஒரு 5 ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கோங்க. 5 ரூபாயிலிருந்து 8 அந்த குபேர காலத்தில் நீங்கள் இன்னைக்கு என்ன செய்கிறீங்கன்னா, இதை இந்த வழிபாடை நீங்கள் செய்யும்போது நிச்சயமாக குபேரருக்குன்னு ஒரு தனி தீபம் ஒன்று ஏற்றி வச்சிடுங்க. குபேரர் படமோ லக்ஷ்மி படமோ சேர்ந்து இருக்கும் பட்சத்தில் அந்த படத்திற்கு பூ வச்சு பொட்டுலாம் வச்சிடுங்க. வச்சுட்டு தீப தூபம்லாம் காமிச்சிட்டு நீங்கள் குபேரரையும் லக்ஷ்மி தாயாரையும் வேண்டிக்கிட்டு ஒரே ஒரு 5 ரூபாயை எடுத்து ஒரு கைப்பிடி அவலில் நீங்கள் வைக்கணுங்க. இந்த 5 ரூபாய் நாணயம் எவ்வளோ முக்கியமானதுன்னு நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கிறேன். இல்லை நாணயம் கிடைக்கல, நான் ரூபாய் நோட்டு 5 ரூபாய் நோட்டாக இருக்க பேப்பரில் அதை நான் வைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அதையும் வைக்கலாம். மற்ற நாட்டில் இருக்கிறவங்க உங்கள் நாட்டில் என்ன 5 ரூபாய் கரன்சியோ அந்த ரூபாயை எடுத்துக்கோங்க. இதை மாதிரி அவலில் வைங்க. அரிசி பச்சரிசியோ புழுங்கல் அரிசியோ எவ்வளவு முக்கியமோ அந்த தாந்திரிக வழிபாடுகளில் அதே மாதிரி தான் அவளுக்கும் முக்கியத்துவம் தரப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் குபேரருக்கு மிகவும் பிடித்தமான உணவு பண்டங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அவலில் செய்யக்கூடிய அனைத்து உணவுகளுமே அவருக்கு பிடிக்குமா. ஏன்னா குபேரரோட உருவத்தை பார்த்தீங்கன்னா அவர் குள்ளமான உருவமும் சிவந்த மேனியும் பெரிய வயிறும் வச்சிருப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. தலையில் கிரீடமும் கையில் வந்து கீரிப்பிள்ளையும் வச்சுருப்பார். கீழே அவருடைய நவநிதிகள் எல்லாமே இருக்கும். அவருக்கு பற்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப மென்மையானதாக இருக்குமா. அதனால் ரொம்ப மென்மையான அதிகமாக நம்ம கடித்து சாப்பிட முடியாத சில பொருட்கள்லாம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அவல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப மென்மையானதாக இருக்கும். இதை பாயசம் செஞ்சாலும் சரி, அல்லது வெறும் பால் நாட்டு சக்கரை ஏலக்காய் போட்டு இந்த அவலை மிக்ஸ் பண்ணாலும் சரி ரொம்ப மென்மையானதாக இருக்கும். ஸோ இந்த உணவுப் பொருள் அவருக்கு ரொம்ப பிடிக்குமா. அதே மாதிரி அவருக்கு ரொம்ப பிடித்த அர்ச்சனை பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோஜா மலர்கள். வாசனையான பன்னீர் ரோஜா இருக்குது இல்லையா, அதை வந்து அவருக்கு அர்ச்சனை செய்வது அல்ல அதில் மாலை போடுவது அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. அதனால் நீங்கள் வந்து ஒரு கண்டெய்னர் ஒன்று எடுத்துக்கோங்க. எது வேணாலும் எடுத்துக்கலாம் நீங்கள், பிளாஸ்டிக்கு, கிளாஸு, இல்லை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் சின்ன டப்பா மாதிரி இருக்குது என்கிட்ட அப்படின்னாலும் நீங்கள் அதை எடுத்துக்கலாம். அதில் ஒரே ஒரு கைப்பிடி அவலை போட்டு இந்த 5 ரூபாய் நாணயத்தை போட்டு உங்கள் பூஜை ரூமில் வந்து வையுங்க. வச்சுட்டு ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு முறை இந்த பழைய அவலை வந்து எடுத்துட்டு நீங்கள் இதை வந்து சின்ன பூச்சிகள் எறும்புகளுக்கு உணவாக நீங்கள் வெளியில் வச்சிடலாம். அடுத்த மாதம் நீங்கள் என்றைக்காவது ஒரு நாள் இதை மாதிரி பூஜை பண்ண போகிறீங்க, பெரிய அளவில் பூஜை பண்ணாட்டினா கூட சின்னதாக அந்த 108 காசுகளை வச்சு ஓம் லக்ஷ்மி குபேராய போற்றி அப்படின்னு நான் செய்ய போகிறேன் அப்படின்னா, அந்த நாளில் நீங்கள் புதிய அவல் அந்த கண்டெய்னரை கழுவிட்டு புதிய அவல் வச்சு புதிய 1 ரூபாய் நாணயம் வச்சு நீங்கள் குபேரரை வழிபாடு செய்யுங்க. இதெல்லாம் ரொம்ப சின்ன விஷயம். வீட்டில் ஏற்கனவே அவல் இருக்குது, நான் அதை யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல நிலையில் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் தவறு கிடையாது. ஸோ இதை நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள். நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.